கிறிஸ்துவுக்குள்ளான அருமையான நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 84:5-7 அதில் இவ்வாறாக நாம் பார்க்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 84:6 நம்ம பார்த்தோம். அதே வசனத்தின் தொடர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனில் கர்த்தருடைய சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது அது என்னத்தை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், துக்கங்கள், இதெல்லாவற்றையும் குறிக்கிறது அல்லவா? அப்படி துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? நான் நல்லவளாக தானே இருக்கிறேன், நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், ஏன் இதை அனுமதிக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி நம் அநேக வேளைகளிலே ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே நாம் என்ன செய்கின்றோம்? இந்த பள்ளத்தாக்குள்ள அப்படியே அமிழ்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த பள்ளத்தாக்குலேருந்து நீ எழும்பி நட, என்னுடைய பலனை சார்ந்து நீ வெளியில் வா என்று சொல்கிறார். அப்படி நம்ம வெளியில் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியே அழுகையிலே விட்டு விடுகிறதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பலத்தின் மேல் பலனடை, தே வில் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் என்று நம்ம பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பட்டாம்பூச்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்தீங்கன்னா, அது ஒரு புழுவாக தான் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு கேட்டர்பில்லராக ஆரம்பிக்கும். அந்த கேட்டர்பில்லர் என்னாகும்? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஃப்ரீயாக கேர் ஃப்ரீயாக சுற்றி கொண்டு இருக்கும். திடீரென்று அந்த கேட்டர்பில்லர் ஒரு குக்கூன்குள்ளே அப்படியே மறைந்து போகிறது. உள்ள அது கஷ்டப்படுது, மூவ் பண்ண முடியல, ரொம்ப பாவம்னு சொல்லி நீங்கள் வெட்டி விட்டுட்டீங்கன்னா அழகான வண்ணத்து பூச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. கால்கள் நல்ல உருவாகாத, விங்ஸ் நல்ல உருவாகாத ஒரு அறக்குறையான டெவலப்மெண்ட், அண்டர் டெவலப் பட்டர்ஃப்ளையை தான் நீங்கள் பார்க்க முடியும். அது சீக்கிரம் செத்து போயிடும். ஆனால் அந்த கொக்கூனை நீங்கள் அப்படியே விட்டு, அந்த புழு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியே அமைதியாக அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அதற்குரிய நேரம் வரும் பொழுது அது தானாக அந்த கூடு வெடித்து அருமையான அழகான பட்டர்ஃப்ளையை நம்ம பார்க்குறோம். அருமையான பட்டர்ஃப்ளையை பார்க்குறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரியமானவர்களே. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு குக்கூன் போல், ஒரு கூடு போல கர்த்தருங்களை அதுக்குள்ளே அடைத்திருக்கிறாரேன்னு சொல்லி நீங்கள் அதை வெளியில் வர நீங்கள் எவ்வளவோ முயற்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நாட்கள் நமக்கு அதற்கென்றே ஒதுக்கியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதற்கென்றே நம்முடைய வாழ்க்கையில் அதை கடந்து செல்லும்படியாய் நம்மை அனுமதித்திருக்கிறார். ஏன்? நாம் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும் என்பதற்காக. நம் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, நம்ம அதிலே செத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கல. நம்ம அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரென்த் எடுத்து கொள்ளும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். வேதத்திலிருந்து 2 தேவ மனிதர்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த காரியத்தை விளக்க விரும்புகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆதியாகமம் 37 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தன் தகப்பனுக்கு பிரியமான குமாரனாக இருக்கிறான். யாக்கோபு அவன் மீது அல்லாது பிரியம் வைத்திருக்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் விசேஷித்தவனாக இருக்கிறான். அந்த வாலிப வயதிலே அவனுக்கு சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவன் நல்லவனாக இருக்கிறான். தன் சகோதரர் செய்கிற குற்றங்களை எல்லாம் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாலிப பயனுக்கு நேர்ந்தது என்ன? சொந்த சகோதரர்களை அவனை கொலை செய்ய தேடினார்கள். அவனுடைய ரத்தம் நம்முடைய கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மீதியானியரின் கரத்தில் விற்று போடுகிறாள். இந்த மீதியானியர் மூலமாக அவன் எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போகும்பொழுது ஆதியாகமம் 39-50 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் 17 எகிப்துக்கு போகிறான். எகிப்தில் 30 வரைக்கும் ஒரு அடிமையாய் அவன் கஷ்டப்படுவதை நம்ம பார்க்குறோம். அவன் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவன் தாழ்த்தப்படுகிறான், அடிமையாக்கப்படுகிறான், சிறை கைதியாக்கப்படுகிறான், மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறான்.
சங்கீதம் 105 17 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவனுடைய கால்களில் விலங்கு போட்டார்கள், அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. அவன் நல்லவனாகவே இருந்தான், ஆனால் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். செல்ல குமாரன், வீட்டிற்கு செல்ல பையன், ஆனால் இப்பயோ அந்த ஜீவனை கூட சட்டை பண்ணாத அளவிற்கு ஒரு அடிமை, ஒரு கைதி, எல்லாராலும் மறக்கப்பட்டவன். பாரபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் வந்த பொழுது இவன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான் சொப்பனத்தை, நீர் தயவு கூர்ந்து என்னை நினைத்தருளும், நான் செய்யாத குற்றத்துக்காக இங்கே அடப்பட்டிருக்கிறேன்னு சொன்னான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, பானபாத்திரக்காரனோ அவனை மறந்து போனான். எல்லாரும் மறந்து போனார்கள். யோசேப்போட இருதயம் எப்படி நொறுங்கி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். சிறைச்சாலையில் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டப்படும் பொழுதும் அவன் ஆண்டவரை தானே நோக்கி பார்த்துருப்பான். ஆனால் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு 13 வருஷம் ஆண்டவர் சொன்ன நேரம் முடிந்த பொழுது என்ன நடந்தது? சங்கீதம் 105:17-22 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது பார்வோன் அவனை கூப்பிட்டான், எல்லா ஜனங்களுக்கும் மேலாய் அதிபதியாய் மாற்றினான். 41:39-57 வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோன் என்ன சொல்கிறான், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னை காட்டிலும் பெரியவனாக இருப்பேன், வேறு யாருடைய கையும் காலும் கூட உன்னுடைய அனுமதி இல்லாமல் அசைக்க முடியாது என்று சொல்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு அதிபதியாய் மாறிவிடுகிறான். அப்போ யோசேப்புக்கு ஏன் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனுமதிக்கப்பட்டது? செல்லக்குமாரன், ஒன்றும் அறியாதவன், கவலையற்றவன், உலகத்தையே அறியாத சின்ன பையன்லிருந்து தேசத்தை ஆளும் ஞானம் படைத்தவனாய், எல்லா ஜனங்களையும் தன்னுடைய கைக்குள்ளாக கொண்டு வரும் ஞானம் படைத்தவனாய், அநேக மொழிகளை தெரிந்தவனாய், தேசங்களுக்கு ஒரு போஷிப்பை உண்டு பண்ணுகிறவனாய் மாற்றும் வரையிலும் 13 வருஷம் அவனுக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி இவன் ஆண்டவரை மறந்து போயிருந்தானா, இவன் அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாறியிருக்கவே முடியாது. அல்லது இது எது காண்டவர் எனக்கு அனுமதிச்சாரு, நான் இப்படியே சாக வேண்டித்தான்னு சொல்லி அவன் அப்படியே சோர்ந்து போயிருந்தான் என்றாலும் அவன் தேசத்தின் அதிபதியாய் மாறியிருக்க முடியாது. நன்றாக யோசித்து பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவன் உருவ நடந்தான், பள்ளத்தின் மேல் பலம் அடைந்தான், தேசத்திற்கு அதிபதியாய் மாறினான். அதே போல் தாவீதின் வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது தன் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேடி, தனக்கு பிரியமானவனை தேடி அபிஷேகிக்கிறார். 1 சாமுவேல் 16:12 அபிஷேகம் பண்ணப்படுகிறான் தாவீத். வாலிப பயனாருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் இந்த அபிஷேகம் பண்ண பிற்பாடு அவனை உடனே ராஜாங்கத்தில் ஏற்றினார்களா? இல்லை. கோலியாத்தை ஜெயிக்கிறான், பெரிய யுத்த வீரனாய் மாறுகிறான். சவுல் ராஜாவிற்கே அவன் மீது பொறாமை ஏற்படுகிறது, அவனை கொல்ல வகை தேடுகிறான். ஒரு பக்கம் பெலிஸ்தியர், ஒரு பக்கம் சவுல் ராஜா, ஒரு பக்கம் தன்னை விரோதிக்கிற ஜனங்கள், யாரும் அவனுக்கு துணை இல்லை. வேதம் சொல்கிறது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரும் தான் தாவீதோடு சேர்ந்தார்களாம். எவராலும் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை, எவராலும் தேடப்படாத நோக்கப்படாத ஒரு சூழ்நிலை. இப்படியே வனாந்திரங்களிலே ஒழித்து கொண்டிருக்கிறான், குகைகளிலே ஒழித்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுடைய இருதயம் ஆண்டவரிடத்தில் கரெக்டாக இருந்துச்சு. எப்படி இருந்தது? அவனுக்கு விரோதமாய் சவுல் ராஜா புறப்பட்டு வரும்பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி கொலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். அவ்வளவு ஒரு வைராக்கியம் ஆண்டவர் மீது, ஒரு பக்தி இருந்தது. சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவ்வப்போது கேட்டு கேட்டு அதிலேயே நடந்து கொண்டிருந்தான். ஒரு ஓரமாக போய் தாவீது உட்கார்ந்துடல, ஒரு குகைக்குள்ளே போய் தாவீது ஒளிஞ்சிக்கிட்டு சரி நான் இங்கேயே செத்து போயிடுறேன், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் ஆண்டவரிடத்தில் கரெக்டாக இருந்தான், ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்து கொண்டே இருந்தான். நாளொன்று வந்தது, சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளியானது, தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பட்டான். 2 சாமுவேல் 5:4-5 நம்ம பார்க்குறோம், தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாயிருந்தான். அப்போ வாலிப வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டு 30 வயதாகும் வரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவனுக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. பட்டயம், பஞ்சம், எதிரிகளுடைய போராட்டம் மற்றும் துரோகங்கள் மற்றும் சாப்பாடு இல்லாமல் அலையிறது, இப்படி ஒவ்வொரு நாளும்
தாவீது ஒவ்வொரு விதமான உபத்திரவத்தை கடந்து செல்கிறான். தாவீது எழுதின சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் அவனுடைய துக்கத்தில் ஆண்டவரை பார்த்து ஏங்கி ஏங்கி புலம்புவதை நம்ம பார்க்குறோம். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்களும் அவன் கர்த்தரையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது மாத்திரம் அல்ல, அவன் உயர்த்தப்பட்டு மிகவும் ஐஸ்வர்யவானாகி ஒன்றுமில்லாமல் எல்லா சத்துருக்களும் போகிற வரைக்கும் கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். 2 Samuel 5:10 அதை தான் சொல்லுகிறது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆம்பரியமானவர்களே, கண்ணீரன் பள்ளத்தாக்கு நான் சொன்னேனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அதிலிருந்து நம்ம தப்பி ஓடவே முடியாது. ஆனால் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் எப்படி கடந்து வருகிறீர்கள் என்பதுதான் ஆண்டவர் உங்களை குறித்து பார்க்கின்றது. ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு வழி விலகி தூரமாய் போகிறீர்களா, அல்லது ஆண்டவர் கொடுக்கிற எல்லா பாடங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஆண்டவர் வணைகிறது போல உங்களை விட்டு கொடுத்து அவருடைய பாதைக்கு நேராக நீங்கள் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்வான இடத்துல வைப்பார். 1 Peter 5:10 அதுதான் பேதுரு சொல்கிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்தினா என்ன? எல்லா விதத்திலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரூன் பண்ணுறது. செடியை நம்ம வெட்டி வெட்டி விடுறோம். எதுக்கு வெட்டி விடுறோம்? நல்ல அடர்த்தியாக நல்ல அழகான நல்ல பலனுள்ள ஸ்டெம்ஸ் வரணுங்கிறக்க தான் வெட்டி விடுறோம். அதே போல் கர்த்தர் வேண்டாதவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்காக இந்த கண்ணீரை அனுமதித்திருக்கலாம். உங்களை சீர்படுத்துகிறார், அடுத்து என்ன ஸ்திரப்படுத்துகிறார். ஏதாவது ஆபத்து வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போய் உள்ள விழாத படிக்கு நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், நல்ல ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறார், பலப்படுத்துகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அவரையே சார்ந்திருக்கும்படியாய் நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்தது நிலைநிறுத்துகிறார். ஹி எஸ்டாப்ளிஷஸ் அஸ், நம்மளை ஒரு கரெக்டாக ஒரு மலையின் மேலே எல்லாத்துக்கும் நம்ம தெரிகிறது போல் அழகான ஒரு செடியாக நம்ம அப்படியே நம்மளை நிலைநாட்டி வைக்கிறார். நம்ம எதுவும் அசைக்க முடியாது. இது எப்போ முடியும்? நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது. அநேக சமயங்களில் மக்கள் செய்கிறது 2 காரியம் இருக்கு. என்ன இருக்கும்? ஒன்று, சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இல்லைன்னா சோர்ந்து போய் என்ன செய்கிறாங்க, மனசுக்குள்ளே ஆண்டவர் எனக்கு இது செய்யலை செய்யலை செய்யலைன்னு சொல்லி அந்த துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிடுறாங்க. அந்த துக்கத்தில் நீங்கள் அமிழ்ந்து போகக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எழும்பு, துக்கத்தை விட்டு எழும்பு, உருவ நடந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சம்திங் பெட்டர் ஃபார் யூ. நம்ம ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்தோம்னா அந்த ரூமுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? இந்த ரூமுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த ரூமுக்குள்ளே இருக்க இருட்டையே பார்த்துட்டு இருந்தோம்னா உலகத்துக்கு நம்ம எப்படி வெளியே போக முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, வெளியில் வெளிச்சம் இருக்குது, வெளியே வா, உருவ நடந்து கடந்து வா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை பலனின் மேல் பலனை அடைய செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னுடைய சன்னதிக்கு முன்பதாக குற்றமற்றவனாக நீ எனக்கு முன்பதாக வந்து நிற்க வைப்பேன், உன்னை நான் சிங்காசனத்தில் வைத்து உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேன். தாவீதே போல நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறார். என் தாசனாகிய தாவீதே என்று சொல்லி அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் என் தாவீது வந்திருக்கிறான்னு சொல்லி அவனை பார்த்து பெருமைப்படுவதை நம்ம பார்க்குறோம். யோசேப்பை குறித்து பெருமைப்படுவதை நம்ம பார்க்குறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? ஆதியாகமம் 45:5, 50:20 வாசிக்கும் பொழுது ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று சொல்கிறான். ஜீவரட்சனைனா என்ன? மற்றவருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக. அதே போல் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அநேகர் உங்களுக்கு தீங்கு விளைவித்திருக்கலாம், அநேகர் உங்களை ஏமாற்றியிருக்கலாம், அநேகர் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற நன்மை என்று நினையுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒரு பாடம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒரு சிச்சை என்று நினைத்து கொள்ளுங்கள்.
அந்த பள்ளத்தாக்கில் சோர்ந்து போய் அமிழ்ந்து போகாதீங்க. எபிரேயர் 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 11 முதல் 13 வசனங்களில் பவுல் அதை தான் மிகவும் அருமையாக சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நம்ம கண்ணீரன் பள்ளத்தாக்கில் போகும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன மாத்திரம்தான் கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறோம். அதுதான் நமக்கு துக்கத்தை வருவிக்கிறது. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அந்த சிச்சையில் பழகி நம்ம வெளியே வரும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும். பிரியமானது, அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம அநேக நேரம் படிச்சுட்டு விட்டுறோம். ஆனால் அந்த 12-13 வசனங்களில் பவுல் எழுதியிருக்கிறதை நீங்கள் படித்து தான் ஆக வேண்டும். அதில் ரொம்ப அருமையாக பவுல் எழுதியிருக்கிறார். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நம்ம கஷ்டத்தில் சோர்ந்து போய் துக்கத்தில் அமிழ்ந்து போகாதீங்க, நீங்கள் திரும்ப அதையெல்லாம் எடுத்து நிறுத்துங்கன்னு சொல்கிறான். நிறுத்திட்டு முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்கிறான். இவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறது பாருங்கள். நீங்கள் நெகிழ்ந்து போய் தள்ளாடுற முழங்காலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதை அப்படியே விட்டீங்கன்னா அது பிசகி போய் நீங்கள் நொண்டியாயிருவீங்க. தள்ளாடுகிற முழங்கால ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பிசகி போய் அந்த எலும்பு தன்னுடைய இடத்த விட்டு நகர்ந்து அது அப்படியே உங்கள் கால் மொண்டியாகி நீங்கள் நடக்க முடியாது. அதை தான் பவுல்ச்சர் அப்படி இல்லாமல் திரும்ப நிமிர்த்துங்க, அதை சரிப்படுத்துங்க. அது சுகப்படுத்தணும்னா கடினமான ட்ரீட்மெண்ட் தேவை தான். அந்த வலி தாங்கவே முடியாது. ஒரு எலும்பை ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வலி தாங்கவே முடியாது, தாங்க முடியாத வழினா. ஆனால் அந்த வழி எதற்கு? அந்த எலும்பு சரிப்படுவதற்கு தான். அதே போல் உங்களை வாழ்க்கையில் எவ்வளவு வழிகள் இருந்தால் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாருங்க. அந்த முடிவோடு கூட கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னவாக இருந்தாலும் சரி, வெளியில் வர முடியாத கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் வெளியில் வாங்க. கடன் பிரச்சனை சூழ்ந்திருக்கே, நான் இப்படியே இருந்தேன்னா தற்கொலை தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லி தற்கொலையே பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் லாஸ். அதிலிருந்து வெளியில் வர்றதற்கு என்ன வழி என்று சொல்லி கண்டுபிடிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன், நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். ஜெபத்தோடு கூட ஆண்டவர் என்ன வழியை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேடி முயற்சி எடுத்து நம்ம அதில் நடக்கணும். நம்முடைய பாதத்திற்கு வழியை நம்ம செவ்வைப்படுத்தணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா தளர்ந்து போயிருக்கிற இந்த எலும்பு முடமாகி போகிவிடும், பிசகி போய் முடமாகிவிடும். அது அப்படி ஆகாமல் சுஸ்தமாக வேண்டுமென்றால் நம்ம அதை கரெக்ட் பண்ண தான் செய்யணும், அதை நிமிர்த்தி நிற்க வைக்க தான் செய்யணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடங்க, வெள்ளத்தின் மேல் பலன் அடைங்க. யூ வில் இன்க்ரீஸ். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு நாளும் உங்களை குறைத்து போடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டத்தினால நான் இப்படி வியாதிலாம் எனக்கு வந்துருச்சு, இந்த கஷ்டத்தினால என்னுடைய அழகு போயிடுச்சு, இந்த கஷ்டத்தினால என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான ப்ளெஷர்ஸ் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் வெற்றியாய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது தான் முக்கியம். ஸோ கர்த்தர் சொல்லுகிறது போல அவரின் மீது சார்ந்து அவருடைய வழிகளை பின்பற்றி அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நீங்கள் பலமடைந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்வீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். என்னுடைய பிள்ளைக்கு நான் இவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்க அனுமதிச்சேனே, ஆனால் இதிலிருந்தும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் வெற்றியாய் வெளியே வந்தான்னு சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுவார். அவர் உங்களை பார்த்து பிரியப்படுவார். நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமாண்டவரே, எங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாங்கள் நீரூற்றாக்கி கொள்ளுவதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தாருங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே.
உம்முடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருக்கு பயந்து தானே நடந்தேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம்? நான் ஆண்டவருக்கு ஒரு துரோகமும் பண்ணலையே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீர் மாற்றி போடுவீராக. அதற்குரிய பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அந்த பள்ளத்தாக்கை உருவ நடப்பதற்கு அவர்களுக்கு பலனை தாரும் அப்பா. தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்துவதற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படியே அந்த துக்கத்திலேயே சோர்ந்து போகாத படிக்க, துக்கத்திலே அமிழ்ந்து போகாத படிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தூக்கி நிறுத்துவீராக அப்பா. லெட் யுவர் ஹோலி ஸ்பிரிட் லிஃப்ட் தெம் அப் ஆண்டவரே. இனிமேல நல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன்னதத்தின் பலன் அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உன்னதத்தின் பலன் இறங்கட்டும் அப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசு தாவியானவரின் வல்லமை அவர்களை ஆட்கொள்ளுவதாக. எல்லா விதமான சூசைடல் தாட்ஸை எடுத்து போடும் அப்பா. எல்லா தற்கொலை எண்ணங்களையும் எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லா சோர்வின் எண்ணங்களையும் எடுத்து போடும் அப்பா. வெற்றியின் வாழ்க்கையை நான் எப்படி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நேராய் தங்களுடைய எண்ணங்களை திருப்ப நீங்க உதவி செய்யுங்க அப்பா. தங்களுடைய எண்ணங்களை திருப்ப உதவி செய். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்களை நான் அப்படியே அமிழ்ந்துருவேன் சொல்லி அதை யோசித்து கொண்டே இருக்காத படிக்கு. இனிமேல் வேற காரியங்களை யோசித்து என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று திங்க் பண்ண நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அப்படியே அவர்களை பலப்படுத்தும். தாவீதை போல உயர்த்தும், யோசேப்பை போல உயர்த்தும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும் அப்பா, சமாதானத்தை உருவாக்கும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு, தெய்வீக சந்தோஷம் அவருடைய இருதயங்களை ஆட்கொள்ளுவதாக, இன்றைக்கே ஆட்கொள்ளுவதாக அப்பா. இப்படிப்பட்ட சோர்வில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தூக்கி நிறுத்தியருளும் ஆண்டவர். நிறுத்தும், ஆசீர்வதித்தருளும் அப்பா. அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளும். சந்தோஷத்தை காணட்டும் ஆண்டவரே. விடிவெளி நட்சத்திரமாகிய நீர் ஒரு விடிவு காலத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடலாம். நீர் அப்படியே சேப்போருக்காய்மக்க நன்றி. ஆசீர்வதித்தருளும் அப்பா, சந்தோஷப்படுத்தும் ஆண்டவர். அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்கள் மீது நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நிரூபித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.